நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் டிக்கா. இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சோம்பு சீரகம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் chili powder ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கெட்டி தயிர் ஃப்ரெஷ் தயிர் எடுத்துட்டேன். புளிக்காம இருக்கத எடுத்துக்கோங்க. அதே ஆட் பண்ணிட்டு நல்லா அதை mix பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஆனியன் வந்து நான் வந்து கியூப் ஷேப்ல வந்து கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் தக்காளியும் அதே மாதிரி கியூப் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அத ரெண்டையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அடுத்து கொடமுளகா அதையும் கியூப் ஷேப்ல நான் கட் பண்ணிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour இல்ல 1 hour வரை நல்லா அதை ஊற விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு அதல இந்த மாதிரி அதை வந்து மாட்டி வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிரலாம். oil வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட இல்ல 2 ஸ்பூன் ஊத்திட்டு நம்ம ஸ்டிக்ல மாட்டி வச்சிருக்க chicken வந்து அதல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு low flame லயே வச்சு வேகவீங்க. அப்போ இல்லனா high flame ல இருந்தா டக்குனு அது வந்து கரியிரும். சோ நல்லா வேகாது. low flame லயே இருந்தா நல்லா அது ஃப்ரை ஆயிடும். இப்போ நான் காமிக்கிறேன் ஃப்ரை ஆயிருக்கத. பாருங்க தெரியதா? நல்லா குக்கர் இதே மாதிரி ஒரு ஒரு சைடு வந்து நல்லா திருப்பி திருப்பி அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் ghee வந்து எதுக்கு நான் ஆட் பண்றேன் அப்படினா chicken வந்து டக்குனு வேகும். அப்புறம் ghee ஊத்துனோம் அப்படினா டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ ghee வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா அது ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஈஸியா ஒரு chicken tikka நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் வந்து எங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.